வீரமங்கை அதாவது வீர பெண்மணி வேலுநாச்சியார் கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக போர் முழக்கமிட்ட பாரதத்தின் முதல் அரசியாவார் அவர் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதிலிருந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு வரை தமிழகத்தில் உள்ள சிவகங்கையின் அரசியாக ஆட்சி புரிந்தார் ராமநாதபுரத்து இளவரசியான வேலுநாச்சியார் போர்க்கருவிகளை உபயோகிக்க தெரிந்ததுடன் போரிடுவதற்கான பல்வேறு வழிமுறைகள் மற்றும் வளரி சிலம்பம் போன்ற தற்காப்பு கலைகள் குதிரையேற்றம் மற்றும் வில்வித்தை போன்றவைகள் நன்கறிந்த திறன்மிக்கவராக விளங்கினார் அவர் பல மொழிகள் அறிந்திருந்தார் மேலும் ஆங்கிலம் பிரெஞ்சு உருது போன்ற மொழிகளில் புலமை பெற்றிருந்தார் அவர் கணவர் முத்து வடுகநாத உடைய தேவர் ஆங்கிலேயர் படையினரால் போரில் கொல்லப்பட்டபோது உடனடியாக போர்க்களத்தில் போரிட புறப்பட்டார் இந்நிலையில் வேலுநாச்சியார் தன் படைகளை ஒன்று திரட்டினார் மேலும் ஆயிரத்து எழுநூற்றி எண்பதாம் வருடம் கிழக்கிந்திய கம்பெனியை எதிர்த்து போரிட ஐதர் அலியுடன் இணைந்து எதிர்த்து போரிட்டார் அப்போது வேலு நாச்சியாருக்கு ஆங்கிலேயர் தங்கள் ஆயுத தளவாடங்களை எங்கு குவித்து வைத்துள்ளனர் என தெரிய வந்ததால் அதனை தற்கொலை தாக்குதல் நடத்தி அழிக்க திட்டமிட்டார் மேலும் ஒட்டுமொத்த ஆயுதக் கிடங்கையும் தீக்கிரையாக்கினார் அவர் தன் கணவர் வடுகநாதரின் ஆட்சியை மீண்டும் நிர்மாணித்து பத்து ஆண்டுகளுக்கு மேல் ஆட்சி புரிந்தார் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு டிசம்பர் இருபத்தி ஐந்து அன்று வேலு நாச்சியார் மறைந்தார் பேரரசி வேலு நாச்சியாரின் தளபதி குயிலி பாரத சுதந்திர வரலாற்றில் முதல் பலிதானியாக கருதப்படுகிறார் குயிலி பதினெட்டாம் நூற்றாண்டில் சிவகங்கை மாவட்டத்தில் பிறந்தார் அவர் வேலு நாச்சியாருக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட தளபதி மேலும் அவர் வேலு நாச்சியாரின் உயிரை பலமுறை காப்பாற்றியுள்ளார் குயிலியின் அர்ப்பணிப்பு மற்றும் வீரத்தைக் கண்டு அவர் படகில் உள்ள அனைத்து வீராங்கனைகளுக்குமான தலைமை தளபதி அதாவது கமாண்டர் இன் சீஃப் ஆக ஆக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு கிழக்கிந்திய கம்பெனியின் கோட்டை மீது தாக்குதல் நடத்தும் பொழுது குயிலி தன் உடல் மீது நெய் போன்ற தீப்பிடிக்கும் பொருட்களை பூசிக்கொண்டு தன் மீதே தீ மூட்டிக்கொண்டு ஒரு தற்கொலை தாக்குதலாக கிழக்கிந்திய கம்பெனி ஆயுதக்கிடங்கின் மீது பாய்ந்து விட்டார் இப்படியாக அவர் தன் இன்னுயிரை பலிகொடுத்து மாபெரும் தியாகம் புரிந்து வேலு நாச்சியாரின் வெற்றியை உறுதி செய்தார் புகழ்பெற்ற பெண் கவிஞர் மற்றும் சுதந்திர போராட்ட வீரர் சுபத்ரா குமாரி சௌகான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் பதினாறாம் நாள் அலகாபாத் மாவட்டம் நிகால்பூரில் பிறந்தார் அவரின் முதல் கவிதை வெளியான போது அவருக்கு ஒன்பது வயது பாரத சுதந்திரப் போராட்டத்தில் பங்கேற்றார் மேலும் மக்களையும் சுதந்திரப் போராட்டத்தில் பங்கேற்க செய்ய தன் கவிதைகள் மூலம் உத்வேகமூட்டினார் பலராலும் பாராட்டப்பட்ட அவருடைய ஜான்சி கி ராணி அதாவது ஜான்சியின் அரசி என்னும் தேசபக்தி கவிதை மூலம் அவர் அனைவருக்குமே அறிந்தவரானார் அது ஹிந்தி இலக்கியத்தில் அதிகம் படிக்கப்பட்ட கவிதைகளில் ஒன்று சிங்காசன் ஹிலூடே ராஜவன்ஷோ நே ஃப்ட்டி தா நீ டி பூடே பாரத் மேபியாயி ஃபிர்சே நை ஜவா நீ டி குமிஹூ ஆ சாதி கி कीमत सब नहीं पहचानी थी दूर फिरंगी को करने की सबने मन में ठानी थी चमक उठी सन सत्तावन में वो तलवार पुरानी थी बुंदेले हर बोलों के मुंह हमने सुनी कहानी थी खूब लड़ी मरदानी वह तो झांसी वाली रानी थी அவர் தனது கவிதைகள் மற்றும் கதைகள் மூலம் ஆண் பெண் பேதம் மற்றும் ஜாதி ஏற்றத் தாழ்வுகளுக்கு எதிராக குரல் கொடுத்தார் சுபத்ரா குமாரி சௌகான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றில் முதல் பெண் சத்தியாகிரகி ஆனார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுக்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் சுதந்திரத்துக்கு போராடியதற்காக இரண்டு முறை கைது செய்யப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி பதினைந்தாம் நாள் தமது நாற்பத்தி நான்காம் வயதில் சாலை விபத்தில் சுபத்ரா குமாரி சௌஹான் காலமானார் அவருடைய எண்பத்தி எட்டு கவிதைகள் மற்றும் நாற்பத்தி ஆறு சிறுகதைகள் வெளியாகியுள்ளன